வெல்கம் டு தமிழ் 23. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, பொங்கலுக்கு சிறப்பு தொகுப்பு முதல்வர் வந்து அதிரடியாக அறிவிச்சிருக்காரு. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களோட வீடியோ உடனே உங்களை வந்து சேரும். தமிழகத்தில் முதல்வராக பொறுப்பேற்றது முதல் ஸ்டாலின் பல அதிரடி நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறார். அந்த வகையில் தற்போது 2022 பொங்கலுக்கு 20 பொருட்கள் அடங்கிய சிறப்பு தொகுப்பு ரேஷன் அட்டைகள் மூலம் பெற்றுக்கொள்ளலாம் என அதிரடி அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். இந்த திட்டத்தின் மூலம் அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கும் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம்களில் வசிக்கும் குடும்பங்களுக்கும் பயனடையும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து தமிழக அரசு சார்பில் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், பச்சரிசி, வெல்லம், முந்திரி, திராட்சை, ஏலக்காய், பாசிப்பருப்பு, நெய், மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், மல்லித்தூள், கடுகு, சீரகம், மிளகு, புளி, கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, ரவை, கோதுமை, உப்பு ஆகிய பொருட்கள் வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி 2,15,48,060 குடும்பங்கள் பயனடையும் என முதல்வர் அறிவித்துள்ளார். மேலும் பார்த்தீங்க அப்படின்னா, பொங்கலுக்கு ஒரு முழுக்கரும்பு ஒவ்வொரு அரிசி அட்டைதாரர்களுக்கும் வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதே மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.